हलो फ्रेंड्स वेलकम टू कुरिंजी किचन कुरिंजी किचन इनकी नम्म पाकपोरुदु पला कोट्टेय यूस पन्नी नम्म ईसिया रोम्ब टेस्टिया ओरु फ्राई पन्न पोरुम वांग एप्पडी सेय्यदुन पाक्कलाम इदु वरैक्कुम एन्नोड चैनल नींग सब्सक्राइब पन्नलना கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி அரை கிலோ போல் பலாக்கொட்டை வாங்கியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இந்த பலாக்கொட்டையை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்து வந்துருச்சு இது அப்படியே தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது தோலெல்லாம் உரித்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நம்ம அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரா மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வதங்கி வந்துருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கிட்டு இன்றைக்கி ரெண்டே ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்து கொண்டு வந்துடலாம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு மசாலா சேர்க்கணும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பலாக்கொட்டையை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா அந்த பலாக்கொட்டையில் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் ஆல்ரெடி பலாக்கொட்டை வெந்திருக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பலாக்கொட்டை ஃப்ரை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெந்து நல்லா செய்கிறதால நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ